வேர்ல்டு கப் 2023 மேட்ச் நம்பர் 5 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியாவுடைய முதல் மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில். என்ன ஆச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. சென்னை சேப்பாக்கத்தில் இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா, நாங்கள் முதல்ல பேட்டிங் ஆரோன்னு சொன்னாங்க. டேவிட் வார்னரும் மிச்சில் மாஷும் ஓப்பனிங்கில் கிளம்புறாங்க. ஆரம்பத்திலேயே மிச்சில் மாஷோட விக்கெட்டை தூக்கி செம்மையான ஸ்டார்ட் கொடுத்தாரு ஜஸ்பிரீத் பூம்ரா. ஆஸ்திரேலியா 5 ரன்னுக்கு மொதல் விக்கெட்டை விட்டதுக்கப்புறம், ஆனால் அதுக்கப்புறம் டேவிட் வார்னரும் ஸ்டீவன் ஸ்மித்தும் சேர்ந்து ஒரு செம்மையான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பட் நல்லா விளையாடிருந்த டேவிட் வார்னர் குல்தீப் யாதவ் கிட்ட அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. குல்தீப் யாதவ் பின்னாடி ரவீந்திர ஜடேஜா போலிங் போட வந்தார். வந்தவர் ஸ்டீவன் ஸ்மித், மார்னஸ் லபுஷேனி, அலெக்ஸ் கேரி இவங்க மூணு பேரையும் டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் தூக்க, அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க்கு தான் ஒரு 28 ரன் அடிச்சு டீமோட ஸ்கோரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாரு. அவருடைய விக்கெட்டையும் தூக்கினதுக்கு அப்புறம் அடுத்து வந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. கடைசியில் ஆஸ்திரேலியா 199 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா சார்பில் ரவீந்திர ஜடேஜா 10 ஓவர் போலிங் போட்டு 28 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகள் எடுத்தாரு. இந்தியாவுக்கு டார்கெட் 200 ரன்கள். 200 ரன் தானே ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் வேற ஐடியா வச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்தியன் ஓப்பனர்ஸ் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா அண்ட் 2 டவுனில் வந்த ஸ்ரேயஸ் அய்யர் இவங்க மூணு பேரையும் டக் அவுட் பண்ணி வெளியே அனுப்புனாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்தியா 3 விக்கெட்டு காலி. டீமோட ஸ்கோர் 2 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகள். செம்மையான ப்ரெஷர் கிரீஸ்ல விராட் கோலி, கேஎல் ராகுல். ஆரம்பத்தில் அப்படியே பால்ஸை விட்டு விட்டு அதுக்கப்புறம் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ரெண்டு பேரும் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது கோலி ஒரு கேட்சை கொடுக்க மிச்சில் மாஷ் கேட்சை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் பவுண்டரிஸ் வர ஆரம்பிச்சது. முதல்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஆஃப் செஞ்சுரியை கடக்க, அதுக்கப்புறம் செஞ்சுரியும் கடந்தது. விராட் கோலியும் கே எல் ராகுலும் ஆஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க. நல்லா விளையாடின விராட் கோலி 85 ரன் அவுட் ஆயிட்டு போக, அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த ஹர்திக் பாண்டியா ஒரு 6, கே எல் ராகுல் 2 6 அடிச்சு மேட்சை முடிக்க இந்த வேர்ல்டு கப் 2023 இந்தியா முதல் வெற்றியை பதிவு செஞ்சிட்டாங்க. கே எல் ராகுல் 97 ரன்னோட நாட் அவுட்ல வெளியே போனாரு. ஓகே, நீங்க சொல்லுங்க இந்த வேர்ல்டு கப் 2023 எந்த இந்தியன் பேட்ஸ்மேன் அதிக ரன் அடிப்பாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் ரைடரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.